ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் எந்த இடத்துல எந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரோக்கர் வந்து யூஸ் பண்ணாலும் சரி, ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்லேயே வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு மெனு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஆஞ்சல் லோன் எடுத்தாலும் சரி, இல்லை அப்ஸ்டாக் எடுத்தாலும் சரி, தானே எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வகைகள் வந்துருக்கு. நிறைய கம்பெனிஸோடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது, அது எல்லாத்தையுமே எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ அப்ஸ்டாக்லேயோ இல்லை ஆஞ்சல் லோன்லேயோ வந்து போய் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும். இதுவே தானில் வந்து உள்ளே போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்கும். சரியா? அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு தனியாக நிறைய ஆப்ஸ் வந்துருக்கு, அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் அவங்க கம்பெனிக்கு ஃபேவரான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டுமே வந்து அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரோக்கர் ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஆப்பை வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா ஒரே ஆப்பில் உங்களுடைய அனைத்து போர்ட்ஃபோலியோவும் வந்து பார்த்துக்க முடியும். அப்படி இல்லை கொஞ்சம் பெட்டராக நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து தேடுறீங்க அப்படின்னா தான் வந்து பயன்படுத்துங்க, இது கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் ஆஞ்சல் ஒன்றும் வந்து பயன்படுத்தலாம். சரியா? இப்போ தானை பற்றி மட்டும் வந்து நம்ம பார்க்கலாம். தானில் வந்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெனு வந்து இருக்கும். இந்த மெனுவை கிளிக் பண்ணி உள்ளே வரீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ உங்களுக்கு வந்து அது ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரோக்கரோட டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு கேஷ் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்களா அது மட்டும்தான் ஆக்டிவில் வந்து இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போயே உங்களுக்கு டெரிவேட்டிவ், அதாவது ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர் வந்து வேணுமா, கமாடிட்டி வந்து வேணுமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வேணுமா அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் முன்கூட்டியே வந்து கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் புதுசாக உள்ளே போய் திடீர்னு ஒரு ஆப்ஷன்ஸில் வந்து பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு கமாடிட்டியிலேருந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை தனியாக ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கூடிய கட்டாயம் வந்து இருக்காது. சரியா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ரோக்கர் ஓப்பன் பண்ணாலுமே நான் ஃபஸ்ட்லேயே எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருவேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இப்போ இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்துச்சா, அதை நான் கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டேன். இந்த மெனுவில் வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஹை ரிட்டர்ன்ஸ், டாப் ரேட்டட் ஸ்கீம்ஸு, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு, லிக்யூட் ஃபண்ட்ஸு, லார்ஜ் கேப்பு, அதேமாதிரி பிலோ ஹை 500க்கு பார்த்தீங்களா, 500 தான் எங்கள்கிட்ட இருக்குது மாதம், இல்லை டெய்லி என்னால் 500 தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே அதுக்கான மெனுஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா பிரித்து வச்சுருப்பாங்க, ஈக்குவிட்டி சம்மந்தமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணுமா, இல்லை டேக்ஸ் சேவிங் பண்ணுறதுக்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வேணுமா, இல்லை ஹைப்ரிட்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்க பிரிச்சிருப்பாங்க, ரிஸ்க் ஃப்ரீ, கொஞ்சம் ரிஸ்க்கால சேர்த்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேர்ந்த ஒரு கலவையாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட், டெப்ட்னா என்னென்னா கடன் பத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட்டுடைய பத்திரங்கள், அதில் வந்து முதலீடு பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேன் ஆப்பில் மட்டும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்துருக்கும், நமக்கு அதெல்லாம் வந்து தேவையில்லை. இந்த டாப்பில் வந்து வாங்க, ஓகேங்களா, டாப்பில் உங்கள் கையில் 500 மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் இன்வெஸ்ட் வித் 500 இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெறும் 500 மட்டும்தான். சரியா? இப்போ இந்த பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபில்டர் வந்து பண்ணிக்கலாம். ஃபில்டர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவிட்டியில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஈக்குவிட்டி அப்படின்னா நாம் பண்ணக்கூடிய பணத்தை அவங்க கொண்டு போய் டேட்டா ஸ்டாக்ஸில் மட்டும்தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து முதலீடு வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி டேக்ஸ் சேவர், ஹைப்ரிட், டெப்ட் அப்படின்ட்டு இங்கேயே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி மட்டும் வந்து வச்சுக்கிறேன். இந்த ஈக்குவிட்டிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் வந்துருக்கு. லார்ஜ் கேப்பு ஃபண்டு, ஃப்ளெக்ஸ் கேப்பு ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னா என்னமா, அப்போ நிஃப்டி 50 இருக்கக்கூடிய எல்லாமே லார்ஜ் கேப்பாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே மார்க்கெட் கேபிட்டல் வந்து அந்த கம்பெனிக்கெலாம் வந்து அதிகமாக இருக்கும், அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பு. இதுவே மிட் கேப்னு எடுத்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு அடுத்தபடியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த மிட் கேப்பில் வந்து வரும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப்னா ஓரளவுக்கு ரொம்ப கம்மியான மார்க்கெட் கேபிட்டல் வச்சுருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ். உங்களை மாதிரி பிகினர்ஸ் வந்து சேஃபாகவும் அதே நேரம் ஓரளவுக்கு நல்லா ரிட்டர்னும் வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மிட் கேப்பில் போகிறது வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? மிட் கேப், ஸ்மால் கேப் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாவே லாங் டேர்முக்கு போகிறது தான் பெட்டர். சரிங்களா? அது என்றைக்கும் வந்து மறந்துடாதீங்க. முடிஞ்சளவுக்கு 2 வருஷமாச்சும் வந்து ஹோல்டிங் வந்து பண்ணுங்கள். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப், ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்களா ரெண்டுமே நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக வந்துருக்கும். இதுவே நீங்கள் லார்ஜ் கேப்லாம் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்து ரிட்டர்னும் வந்து வரும். அது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், நான் ஒரு ஸ்மால் கேப்லேருந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நான் எடுக்கிறேன். இதில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் லாஸ்ட் 3 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஓரளவுக்கு நல்ல பிராண்டடாக இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பாருங்கள் எஸ்பிஐயுடைய ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து இருக்குது, இது வந்து டைரக்ட் க்ரோத்து. அதே மாதிரி கீழே வரலாம்,
கீழே வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன் மகேந்திராவிலையும் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒன்று எனக்கு ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுலேயே நமக்கு ரெண்டு பிராண்ட் வெளி வந்து இருக்கா, ரெண்டுமே வந்து ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சரிங்களா. இவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நம்ம ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதுக்குன்னு நீங்கள் என்றைக்குமே டாப் லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியில் தான் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து இல்லை. ஏன்னா நீங்கள் பண்ணுற நேரம் அது டவுனும் வந்து போகலாம். அப்போ ஓரளவுக்கு பிராண்ட் வெளியை பார்த்தும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். இப்போ நான் எஸ்பிஐ வந்து கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ இது வந்து பாருங்கள், இப்போ எப்படி ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து 500 ரூபாயில் ட்ரேட் ஆகுது, 600 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்டு இது பார்த்தீங்களா, எஸ்பிஐயுடைய ஸ்மால் கேப் ஃபண்டு, இதோடைய என்எவின்னு சொல்லுவாங்க, இதோடைய ப்ரைஸ் 206 ரூபாயில் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், லாஸ்ட் 1 மந்தில் கிட்டத்தட்ட 3% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இதுவே லாஸ்ட் 6 மாதத்தில் 23% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. அதே 5 இயர்ஸில் 304% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. அதாவது 100,000 ரூபா வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3,00,000 ரூபா வந்து உங்களுக்கு 5 வருஷத்தில் வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா. அதாவது எஃப்டியை விட நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் போய் ஸ்டாக்ஸில் வந்து பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் வந்து கிடையாது. பணத்தை ஜஸ்ட் நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா போதும், இவங்களே வந்து பண்ணிப்பாங்க ஓகேவா. இப்போ உங்களுக்கு நீ ஒரு 500 வந்து கொடு இதில் முதலீடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் வெயில் உங்ககிட்ட வந்து 2 புள்ளி, அதாவது 2 லாட்டுக்கு 2 குவான்டிட்டிக்கு மேலே வந்து உங்களுக்கு கிடைக்கணும் வச்சுங்களா, 2 புள்ளி சம்திங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எண்ணெய் வந்து 206 ரூபாயில் வந்து போயிட்டுருக்கு. அதனால் இப்போதே 1000 ரூபா வந்து போனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 5 குவான்டிட்டிக்கும் பக்கமாக வந்து கிடைக்கும் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் நவுன்னு பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு வந்து அந்த கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு நீங்கள் தனியாக தான் அமௌண்ட் வந்து டெபாசிட் வந்து பண்ணணும் சரியா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து பாருங்கள், எஸ்ஐபி மெத்தடுக்கும் ஒன் டைம் எடுக்கும். எஸ்ஐபி மெத்தட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட் ஆச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பே பண்ணுற மாதிரி. இப்போ வந்து பாருங்கள், மந்த்லி 5ஆம்தேதி வந்து நம்ம கொடுக்குறோம் வச்சுக்கோங்க, அந்த 5ஆம்தேதி ஆச்சு அப்படின்னா 2500 ரூபா வந்து எடுத்துப்பாங்க. இல்லை நீங்கள் 500 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அந்த 500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் வந்து எடுத்துப்பாங்க. என்றைக்குமே எஸ்ஐபி இந்த மாதிரி வந்து கொடுக்காதீங்க. ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கும் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் டைம் வந்து கொடுத்துங்க சரியா. இப்போ ஒன் டைம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 500 தான் சரியா. இந்த 500 நீங்கள் வந்து கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்வெஸ்ட்னு இருக்கும், அதை வச்சு நீங்கள் முதலீடு வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது உடனே இப்போ ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா அது உடனேலாம் வந்து பை ஆகாது, அதுக்குன்னு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும். ஏன்னா இப்போ எஸ்பிஐன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக ஒரு கம்பெனி, அவங்க இந்த தானில் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. இங்கே கொடுக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்டர் அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் போய் அது எக்ஸிக்யூட் வந்து ஆகணும் சரிங்களா. இதெல்லாம் நடந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து இதுக்கான ரிசல்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ஹோம்பேஜுக்கு வந்து வரேன். இங்கே வந்து பாருங்கள், என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா, என்னுடைய கரண்ட் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 492 ரூபா. நான் போட்டது வந்து எனக்கு 1.56%, அதாவது 7.79 ரூபா வந்து நெகட்டிவாக வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா மார்க்கெட் அப்படி தான் லாஸில் தான் வந்து போயிட்டுருக்கு கடைசி ஒரு 4-5 நாளாக. அதனால் சரிங்களா, இப்போ நான் ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரே நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணினேன். அதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மியூச்சுவல் ஃபண்டு வெவ்வேறு நிறுவனங்கள் சரிங்களா. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டாக்லேருந்து கோட்டாக் நிஃப்டி மிட்கப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, நான் அதில் வந்து பண்ணேன். அது போன வாரம் திங்கக்கிழமை வந்து பண்ணேன். இப்போ ஒரு வாரம் ஓகேங்களா, இது இந்த வாரம் திங்கக்கிழமை வந்து வந்துருச்சு. இன்னமே இது ப்ராசஸிங்கில் தான் வந்திருக்கு. ஆனால் நான் இன்னொன்று வந்து நான் பண்ணேன், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆயிடுச்சு. அதாவது ஈடல்வைஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட்னு ஒன்று இருந்துச்சு, அதில் ஒரு 500 வந்து நான் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 4 நாளில் அந்த ஆர்டர் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த ப்ராசஸிங் டைம் வந்து எடுத்துக்கும் ஓகேங்களா. இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணணும். இது வந்து ஆப்காக வந்து மாறும். ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளில் வந்து ப்ராசஸ் வந்து ஆயிரும், ஒரு ஆப்பில் ஒரு 10 நாள் கூட ஆகலாம், ஒரு ஆப்பில் இன்ஸ்டண்ட்டாக கூட வந்து ஆகலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்புக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு தகுந்த மாதிரியும் வந்து சேஞ்ச் ஆகும் சரியா. மியூச்சுவல் ஃபண்டு பக்கம் போகிறீங்க அப்படின்னா லாங் டேர்ம் மட்டும் மனசில் யோசிச்சு உள்ளே வந்து போங்க. சும்மா வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு 10 நாள் 20 நாள் உள்ளே போயிட்டு வெளியே வராதிங்க ஓகேங்களா. ஏன்னா இதுக்கும் வந்து ஒரு சில ஃபீஸஸ் இதெல்லாமே வந்து இருக்கும் சரி. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பார்த்தது ஒரு 500 மட்டும் வந்து பார்த்தோமா, இப்போ ஹை ரிட்டர்ன்ஸ் ஃபண்டுன்னு இருக்கும் ஓகேங்களா. இதுக்குள்ளே வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் லார்ஜ் கேப், ஃப்ளெக்ஸு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபண்டுமே ரிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஸ்மால் கேப்பே வந்து நான் கொடுக்குறேன். இதுக்குள்ளக்கூடிய ஃபண்டு வந்து பாருங்கள், லாஸ்ட் 5 இயர்ஸில் 638%, அதாவது ஒரு 100,000 ரூபா நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 5 வருஷத்தில் 100,000 ரூபாய்க்கு பக்கமாக ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கும். அப்போ இதுவே 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 61% ஓகேங்களா. 100,000 ப்ளஸ் ஒரு 61,000 ரூபா ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். லாஸ்ட் 3 இயர்ஸில் 120%,
சரிங்களா. இந்த அளவுக்கு வந்துங்க ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கும். இதோடைய என்எவி 294 ரூபா சரிங்களா. ஏன்னா இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா தான் இருந்துச்சுன்னா பண்ண முடியும். இப்போ இதுதான் அப்படின்னா இன்னும் மிட்கேப் இருக்குது சரிங்களா. மிட்கேப்பில் வந்து நம்ம போகலாம். மிட்கேப்பில் வந்து ஒரு ஃபண்ட் இருக்குது இப்போ ஓகேங்களா. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி போகலாம். இது வந்து பாருங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸில் 325%, ஒரு வருஷத்தில் 33% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இப்போ தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேங்களா டேட்டா வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபி முடிச்சதுக்கப்புறம் டேட்டா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் வந்து அமௌண்ட் வந்து எடுத்துப்பாங்க சரிங்களா. உங்களுடைய டீமேட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. அதனால ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து முதலீடு வந்து பண்ணுங்கள் ஓகேவா. டான் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிங்க ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.